யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். சீசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோட முடியுது. கிராண்ட் மாஸ்டர் சீசன் தான், ஒரு புது சீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்னதில் இன்றைக்கி ஒரு சில சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கானுங்க. அது இந்த 18 வயசு கீழே உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து 6 மணி நேரத்துக்கு மேலே விளாட முடியாதபடி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கேமே உயிர்னு கிடந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட விஷயம் தான். போக போக பழகிறோம். இது வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து போக போக அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. 18 வயசுக்கு மேலே விளாடுங்கடா, அவுத்து விட்ட மாடு மாதிரி ஜாலியாக விளாடுங்க. யார் கேட்டது? இப்போதைக்கு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி விளாடுறது நல்லது. இது வந்து 18 வயசு உள்ளவங்களுக்கு மட்டும்தானா இல்லை 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இதே ரூல்ஸ் தான் தெரியலையே. நான் ஒழுங்காக படிக்காம மட்டும் சரி, அது இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். சரி, போய் பார்த்துருப்போம், 100 வாட்டி போய் பார்த்துப்போம். நான் சொல்கிறது தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறது வந்து நீங்களே கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் விளக்கமாக சொல்லிடுங்க. நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு, இல்லை ப்ரோ இப்படி தான் போட்டிருக்காங்க ரூல்ஸ் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் கரெக்டாக இருக்கும். தப்பாக இருந்துச்சுன்னா சரி ஓகே. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் மாஸ்டர் சீசன் பார்த்தீங்கன்னா இன்னையோட எண்ட் ஆகுதா. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்டத்தை ஆடிடலாம், ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆட்டத்தை ஆடிடலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்துருக்குறோம். சீசன் எண்டு வேறையா, லாபி வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்க போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு துவச்சாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் மொத்த பேரையும் காலி பண்ணி விட்டாங்க. நம்ம மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உசுரை வெறுத்துட்டு என்னதான் ஓடினாலுமே அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சே அடிச்சிட்டாங்கடா, அடுத்த மேட்ச் சும்மா விடக்கூடாது, வர்றவங்கலாம் போட்டு துவச்சேரி நம்ம மொதல் மேட்ச் எப்படிலாம் அடித்தாங்களோ அதே கோபத்தை அடுத்த மேட்ச்சில் உள்ளவங்கள்ட்ட காட்டிருந்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம விளாண்டோம் அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது, போர் அடிக்காது. என்னடா அது லாபி வந்து இவ்வளோ நூப்புத்தனமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, போய் அடிச்சுட்டே இருக்கிறது கடுப்பாகுது. நம்ம ப்ளஸ் ஆகிட்டே இருந்தாலுமே அது ஒரு சைடு நல்ல விஷயமா இருந்தாலும் ஒரு சைடு போர் அடிக்கிற விஷயம் ஆயிரும். இந்த மாதிரி வந்து எவனாவது குறுக்கில் வந்து சந்து கேப்பில் சிந்து பாடுறவன் எவனாவது இருப்பான், அந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கும். டீம்மேட்லாம் இழந்துட்டு இந்த மாதிரி மைனஸ் ஆகும்போது இழந்ததை வந்து டபுள் மடங்காக திரும்பி எடுக்கணும், அதை விடையும் கில்லு வந்து பயங்கரமாக அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம போனால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த ஒரு லாபி வந்து வெறித்தனமான லாபை இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு விளாண்டது அதில் வந்து நாங்கள் எங்கள் சோழி முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த ஒரு மேட்ச் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம், நீங்களும் பாருங்கள். அப்படியே பார்க்க போகிறது மாதிரி ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் கண்டுபிடிச்சிருப்பீங்களே. என்னடா புதுசாக வந்தவங்க உங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதானே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். அதே தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பதிலில் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணணும் அதானே. ஆமாம், அதே தான் பண்ணிட்டீங்கன்னா. ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு நெக்கொன்னே உங்களுக்கு வந்து அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் நிற்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தடவை தான் வரும். நீங்கள் வந்து அதை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தும் இது மாதிரி ஒருத்தன் வீடியோ போட்டுருக்காண்டா மகிழ்ச்சின்னு ஒருத்தன் அப்படின்னு, வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து வேற என்ன சொல்லுவோம், இது வந்து கடமைக்கு நான் சொல்கிறது கிடையாது, இது உண்மையாகவே மனசார உள்ளுக்குள்ளேருந்து தான் வெளியில் வர்ற வார்த்தை தான் இது. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா போகிறது மாதிரி ஒரு லைக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிருக்க நண்பர்களே நம்பிக்கையிலே. ஓகே, இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் இனிமே இருக்கிற மாதிரியே தெரில, ஆனால் அடிச்சு மண்டையை கிழிச்சிட்டான். எப்படி எங்கேருந்து அடித்தானே தெரில, நானும் தேடுறேன். ரைட் சைடு ஒருத்தன் ஓடிட்டு இருக்கிறான், ஆனால் இன்னமே பார்த்தீங்கன்னா என்ன வந்து அடிக்கிறான். எப்படி புல்லட்டு முன்னாடிலேருந்து தான் வருது, நான் பார்த்துட்டு தான் குதித்தேன். நம்ம டில்லி தான் பார்த்தீங்கன்னா தனியாக இறங்கினான். அவனுமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நான் சாகிற வரைக்கும் யாருனா சாவுங்கப்பா தூக்கி விடுறேன் அப்படின்றான். இப்போ அவனே பார்த்தீங்கன்னா வந்து சாகிற நிலையில இருக்கிறான். சோழி முடிஞ்சிருமோ அப்படின்னு நினச்சேன். நம்ம டில்லி பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளை வந்து தூக்கி விட்டான். தூக்கி விட்டதுக்கு அப்புறம் பாருங்க, நான் இறங்கிடுவேன். இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து இது உள்ளே போயிட்டு இதெல்லாம் கன் இருக்கலாம் கன் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக பார்ப்பேன். ஆல்ரெடி நான் ஒருத்தனை அடித்து புலந்து விட்டுருப்பேன். அவனே பார்த்தீங்கன்னா திரும்ப இதே இடத்துல இறங்கி எம்டன் எடுத்து வச்சிருக்கிறான். இவன் ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க, என்கிட்ட கையில் இன்னொரு 2 புல்லட் இருந்துச்சுன்னா நான் இவன் இங்கேயே டவுன் பண்ணிவிட்டு உள்ள இவன்ட்ட உள்ள எம்டன் எடுத்துக்கிட்டு இவன்ட்டு எதுனா டோக்கன் இருந்துச்சு, டோக்கன் இருக்கோ இல்லையோ கையில் ஒரு நல்ல கன் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருந்திருப்பேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து கன்னும் இல்லை, கன்னில் ஆமும் இல்லை, கன் இருக்குது. அது எந்த கன்னாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஷார்ட் கன் அதுவும் ஹேண்டில் ஐயோ அது பேர் கூட வரப்பட்டுக்குதே மினி ஷாட்கன் வச்சுப்போம். அதில் வந்து ஆமும் இல்லை, அது இப்போ ஹெச்பியும் இல்லை, இது பத்தாதுன்னு டீமேட்டில் எவனும் உயிரோட கூட இல்லை. இதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு ட்விஸ்ட்டாக அமைய போதா அப்படி ட்விஸ்ட்டாக ட்விஸ்ட்டுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம் கண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் எவ்வளோ தெரியாதுரா, எந்த இடத்துல எதை எடுத்து விடணும்னு தெரியாது. சரி ஓகே, இதுதான் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஏன்னா லெஃப்ட் சைடு போனால் அங்கே ஏர்ட்ராப்ல ஒருத்தன் லூட் அடிச்சிருக்கான். இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குளோவெல்லாம் கிடக்குது. அங்கே ஒரு சுடுறாங்க பார்த்தீங்களா, மேப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவங்களும் சுடுறாங்க, காருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 சூடு சுட்டாங்கன்னா காரு பார்த்தீங்கன்னா புகஞ்சு போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படி கேட்டிங்கன்னா எங்கேயாவது மெடிக்கிட்டு கிடக்குதான்னு பார்க்கணும். மெடிக்கிட்டலாம் இல்லை, நம்மகிட்ட போன் ஃபேர் இருக்குது. போன் ஃபேர் அப்பா நல்ல ஒரு கன்று கிடச்சிருச்சு, இது போதும்.
ஷார்ட் ரேஞ்சில் எவன் வந்தாலுமே வந்து எனக்கு எல்லா கண்ணுமே ட்ராக் ஆயிருதுங்க. இந்த ஒரு கண்ணு இளவை தவிர இந்த கண்ணு மட்டும் என்ன பண்ணி தொலைஞ்சாலுமே அவர் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணதான் பார்த்தீங்கன்னா மூணாவது வாட்டி வந்து ட்ராக் அடித்து அவன் மண்டையில் ஹெட்டு உழுவுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உழுவ மாட்டேங்குது. எப்படியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹெச்பி ஏற்றிக்கிட்டேங்கிற சந்தோஷத்தில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பக்கத்தில் வந்து எங்கேருந்து சுட்டானே தெரில. இப்போ அவன் முன்னாடி வருவான் அப்படின்னு நான் ஃபோன் ஃபேரை போட்டுப்பேன். பக்கத்துலேயே வந்துட்டான். எப்படி வந்தாலே தெரியல. டபுள் பேரில் ரெண்டு அடிச்சுனா திரும்ப ரெண்டு அடி அடிச்சனா இல்லை ஒரு அடி தான் உழுந்துச்சு, ஒரு ப்ளட்டு தான், ஒரு ஷாட்டு தான் உழுந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பேரலில் நாலு வாட்டி மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாலு வாட்டி அவன் அடிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா இவன் வந்து சாகிறான். டபுள் பேரல் வந்து எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. இதுக்கு தான் நான் வந்து டபுள் பேரல் எடுத்துனேன். இவ்வளோக்கும் இஓஎம்டன் வந்து ஃபிஃப்த் லெவலில் இருக்குது. ஏதோ ஒரு புறம்போக்கு கால் பண்ணுது. இங்கே உள்ள புறம்போக்குங்க நம்மளை டெய்லியும் விளையாட விடாமல் நம்மளுக்கு குடஞ்சல் கொடுத்துக்கினே விளாண்டுக்கிட்டு அவங்களும் போகிற போக்கில் அப்படியே பார்த்தீங்கன்னா சார்ஜை போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த புறம்போக்குக்கு எதனா ஒரு புறம்போக்கு கால் பண்ணி நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுது. சரி, இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கிறோம். காரையும் மாற்றிட்டோம். கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்று ஏதோ நல்ல கன்று வச்சிருக்கிறேன். எதோ இல்லை நல்ல கன்று தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கிட்டெல்லாம் ஹெச்பிலாம் ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு இப்போ தான் ஒருத்தன் இறங்கினா அவன் மூவ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சு முடிச்சிடலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு எச்சக்கில் பார்த்தீங்கன்னா என்னைய சுட ஆரம்பிச்சுட்டான். காரையும் கொளுத்துட்டு கொளுத்திருப்பான். பக்கத்தில் உள்ளவனையும் பார்த்தீங்கன்னா நான் டவுன் அடித்தோனே அவனையும் ஓசிக்கல் எடுத்துக்கிட்டா. இந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க. சரி பரவாயில்ல, நம்ம ஒரு கட்டுப்புல போயிட்டு இருக்கிறோம். இருடா ரிவ்யூ டீமெண்ட்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு நான் ஒன்றை தாண்டா தேடி வருவேன். ஓசிக்கல் எடுத்தவன்ட்டு ஓசிக்கல் எடுத்தவன நான் தேடி வருவேன்னு சொல்ல வந்தேன். இப்போ என்ன அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரிவ்யூ பண்ண போகலாம் பார்த்தேன். ரைச்சர் பார்த்தீங்கன்னா வந்து புல்லட் சவுண்டு அதாவது அந்த சைலன்சர் வச்சு அவனை சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர் எடுக்கலாம் பார்த்தேன். சரி இதுக்கு மேலே வந்து நம்ம டீமேட்ஸை ரிவ்யூ பண்ணாமல் விட்டோம்னா அப்புறம் அவங்க எந்த காலத்தில் இறங்கி லூட் எடுத்து அவங்க வந்து கில் அடிச்சு ஏன்னா நம்மளாவது ஹீரோக்கில் தான் இருக்கிறான். அவங்க மூணு பேருமே கிராண்ட் மாஸ்டரில் இருக்கிறாங்க. ஸோ வந்து யாருக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு தான். இப்போ என் டீமேட்டை ரிவ்யூ பண்ணிவிட்டேன். தைரியமாக இருந்தேன். ஒருத்தி வந்தா வாடி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சு வண்டிலே செதற விட்டு விட்டேன். மண்டை கிழிஞ்சிருச்சு. என்எக்ஸ்டியா பரவாயில்ல, நம்ம எஸ்கேஎஸ் வச்சுருந்தோம், உனக்கு நானே தரேன் மாமா தான் மாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து கொண்டாந்து உட் பேக்கர் கொடுத்துட்டு போயிட்டா. அப்படி போ மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிட்டு வரல. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இறங்கி பார்த்தீங்கன்னா நான் கில் எடுத்த பார்த்தீங்கன்னா அந்த லூட்டு வந்து அங்கே யார் இல்லை இல்லை ப்ரோ லூட் இருக்காதுன்னு கேட்டார். நான் வந்து எடுத்து எங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் இறங்கும்போது கரெக்டாக கிட்டக்க வரும்போது தான் பார்த்தீங்கன்னா என்னைய சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் என் ஆலையும் பார்த்தீங்கன்னா போட்டு தெளிவிட்டான். சரி இப்போ வேறு வழி இல்லை, இதத்திலே பொறுமையாக நின்றுக்கிட்டு இருந்தேன். வரட்டும் அவங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு போனவங்களுக்கு தான் ஃபோன் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு நேரத்தில் ஃபோன் வந்து நான் அந்த அடிக்கடி மறந்துடுறேன் டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் போகிறதுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அந்த மோடில் போட்டிருந்தாலுமே ரெண்டு வாட்டி கால் பண்ணி மூணாவது வாட்டியும் கால் பண்ணி நம்மளுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க. ஐயோ நான் பேசாமல் எஸ்கேஎஸ்ஸே வச்சுருக்கணும். உட்பேக்கரில் அடிக்கிறேன், ஒன்றாவே உழுவ மாட்டேங்குது. வெறுப்பேற்றுது. ஒருத்தனை வந்து டவுன் பண்ணுறனா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் வந்துடும். அவனும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுவான். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஆல்ரெடி நல்லா டேமேஜ் கொடுத்துறேன். என்னோட ஹெச்பியை பாருங்கள், எனக்கு மட்டும் அந்த கால் வரல அப்படின்னா ரெக்கார்ட் அது மட்டும் ஓடிட்டே இருந்திருக்கும். முன்னாடி ஒரு நான் சுட விட்டுருக்க மாட்டேன், டைமும் கொடுத்துருக்க மாட்டேன். அவன் பக்கத்துலேயும் இப்போ ஏறி வந்துட்டாங்க. நான் வந்து இப்போ மெடிக்கெட்லாம் போட்டு ஜம்முன்னு தான் நிற்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கால் வந்து வந்து காரணமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கேவலமாக செத்துட்டேன். அது அதே லாங் ரேஞ்சிலே அவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருந்தான் அப்படின்னா அவன் கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் எம்டன் வச்சிருக்கான், டபுள் பேரில் சுத்தமாக நாலு அடி அடிச்சிட்டேன். அவன் மேலே ஒரு பிளட்டு கூட படலை. இதுதான் இங்கே பிரச்சனையே. நான் வால் போட்டிருக்கணும். இதே அவன் கையில் டபுள் பேரில் இருந்து இல்லை அவங்க கையில் என்ன கண்ணு வேணாலும் டேஞ்சரஸான கண்ணு இருக்கட்டும். இருடா முதவி, ஃபோன் பேசிட்டு இருக்கணும்ல. ஃபோன் இங்கே தாண்டா இருக்கு. உன் நேரம் ஃபோனை சார்ஜ் இங்கே சார்ஜ் போட்டு சொன்னது ஃபோன் எடுத்துகிட்டு படாக ஏங்க வெளியில் வீடியோ பேசிட்டுருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே என்ன சொல்லியிருந்தேன், அவன்கிட்ட ஷார்ட் ரேஞ்சு என்ன கண்ணு வேணாலும் இருக்கட்டும், என் கையில் அந்த இடத்துல எம்டன் இருந்துச்சுனா அவன் சோழி அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், வெறுக்க அவன் வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழுத்தி அவனை சோழியை முடிச்சிருப்பேன். ஆனால் என் கையில் டபுள் பேரில் இருந்துச்சு. ஆல்ரெடி ஒருத்தனை கொள்றதுக்கே படாத பாடு பட்டு அந்த டபுள் பேரில் வச்சு அந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புல்லெட்டே அவன் மேலே படலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்லேயாவது நம்ம வந்து இறங்கியதுனா பண்ணிடலாம் பார்த்தா ஆரம்பத்திலே ப்ளூ ஜோனில் நம்மளை போட்டு துவத்தவன்னு துவைக்கிறாங்க. துவத்தவன்னு துவைச்சாலும் நம்ம வந்து மனசை என்றைக்குமே தளர விட்டுறக்கூடாது. இதுக்கு மேலாம் மைனஸ் ஆனிச்சுனா நம்ம அளவுக்கு கண்டிப்பாக காண்டாயிருவாங்க. இதுக்கு மேலே வந்து அடுத்தடுத்த மேட்ச்லாம் இருக்காது. இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச்சு. ட்ரொகோனத்தை வந்து மேக்ஸிமம் இது என்ன கேரக்டர், இது நம்ம ஊருக்கு இந்த கேரக்டர் பேர் கூட மறந்துடுச்சே. இந்த கேரக்டர் எடுத்து வந்தால் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கில் அடித்தா ஈபி ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டர். இவனை ட்ரொகோனை வச்சு அழுத்தி சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராவலில் லூட் எடுத்துருக்கும்போது ஒருத்தன் வந்தான், அவனே அடித்து சொல்லி முடிச்சிருவான். இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் வந்தான், அவனை அடித்தேன் போனேன் கிடித்தேன்
அப்படின்னு சொல்கிறதுனா வந்து போ எனக்கே வேறு போர் அடிக்குது பேசுகிறதுக்கு. எப்படி தான் நீங்கள் கேட்குறீங்க கேம் பிளே உள்ள சொந்த கதையை சோக கதைன்னு பேசாதீங்கன்னு ஒரு சில பேர் பேசுகிறாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி இடையில இடையில அடிச்சு விட்டாங்க அந்த மாதிரி வந்து பார்க்கறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து சுத்தமாக போர் அடிச்சிடும், ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லாயிருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி என்னடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே வராது. அதனால தான் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சோலோடர் போட்டு நிற்கிறான், நான் டீம்மேட்ஸை சொல்லிட்டேன் அவனை அடிக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா அவன் டீம்மேட்டை ரிவியூ பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம அடிச்சுக்கலாம், அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அளவு கம்மியாக இருக்கிறத நினச்சி நம்ம வந்து எடையே போட்ட முடியாது. ஸோ அதுவும் ரேங்கட் மேட்சில் திடீர்னு பார்த்தீங்கன்னா 20 அளவில் வந்து நிற்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 40 அளவுக்கு போய் நிற்கும். நம்ம வந்து நம்ம அளவை பார்த்துட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் செத்துருவோம். நம்ம எத்தனா பிளேஸில் இருப்போம் அப்படின்னு பார்த்தா 10th பிளேஸு 9th பிளேஸ் இந்த மாதிரி இருப்போம். என்னடா இப்போ தானா வந்து அலை 20 வந்துச்சு எல்லாரும் செத்துட்டாங்க நினச்சா எல்லாருமே ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சோலோ பீஸாக நின்று எப்படியோ பார்த்தீங்கன்னா காயின் பூரா மேப்பு பூரா அப்படியே பொறுக்கி நக்கி பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணிவிட்ருவாங்க. அந்த மாதிரி நாங்களும் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து இதை வந்து ஃபன்னாக எடுத்துக்க வேண்டியதான். இந்த இடத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அடித்து சொல்லி முடிச்சிட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் நான் டம்மியாக தான் ஆடிட்டுருக்கேன் தெரியுது. ட்ரகோன் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து வால் போட வராதுங்க. ஏன்னா எம்டனாக இருந்தால் வந்து அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் இருந்தால் அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ட்ரகோன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது, ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு கண்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு அடங்க மாட்டேங்குது. அதான் டேஞ்சரஸான கண்ணாக இருக்கிறதுனால தான் அடங்க மாட்டேங்குது. எம்டனுமே அப்படி தான், அதையே வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து கையாளுற முறையெல்லாம் நல்லா பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த ஒரு கண்ணு தான் பார்த்தீங்கன்னா இன்னும் தெரிஞ்சிக்க முடியல, பார்க்கலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணாலே டப்பு டப்புன்னு வால் போட்டுற முடியாதுங்க, அது நம்ம உண்மை தான். ரொம்ப ஸ்பீடாக போட முடியாது. நான் எவ்வளோ பெரிய மூமெண்ட் கொடுக்குற பிளேயராக இருந்தாலும் சரி டப்பு டப்புன்னு சிட்டப்பு வரமாட்டது வாயில் சிட்டப்பு வால் போடுற பிளேயராக இருந்தாலும் சரி, நான் இப்போ கரெக்டாக சொல்லிட்டேன். நான் வந்து இது மாதிரிலாம் வந்து ஒரு இதுக்காக பேசுகிறேன் அப்படி நினைக்காதீங்க. உண்மையாகவே எனக்கு அந்த மாதிரி வரமாட்டேங்குது. ஒரு சில சமயம்லாம் வந்து டப்புன்னு வந்து நாக்கு நாட்டியமாட ஆரம்பிச்சிருது. நான் இதை வந்து ஃபண்ணுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன், இது ஃபண்ணுக்காக நான் பண்ணுறதே கிடையாது. அது யதார்த்தமாக அப்படி நடக்கிறது தான். நான் வந்து இது ஒரு தடவை நடந்தால் ரெண்டு தடவை நடந்தால் யதார்த்தம்னு சொல்லலாம், பல தடவை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6-7 இப்படி தான் போயிட்டுருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். ஒரு டைம் வந்து கேமில் உள்ள கதையை பற்றி பேசணும், ஒரு டைம் நம்ம கதையை பற்றி பேசணும், ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியூர் கதையை பேசணும். அந்த மாதிரி வெளியூர் கதைங்கிற மாதிரி வெளிக்கதையை பற்றி பேசணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து நல்லாவே இருக்காது. இந்த இடத்துல ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சுடுறோம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆள் எங்கே இருக்கான்னு பார்த்தேன், காட்டில். ஆனால் பின்னாடிலேருந்தான் நிற்கிறான்னு தெரிஞ்சு. சரி இந்த இடத்துல நிற்பானா வந்து பார்க்கலாம் செக் பண்ணால் ஆள் இந்த இடத்துல நிற்கிறான். அவனும் டபுள் பேரில் ஒரு சூப்பர் கன்று வச்சிருக்கிறான். நம்மள்கிட்ட ட்ரகோன் பார்த்தீங்களா, அவன் டபுள் பேரில் வந்து இருக்கிறதுல வெயிட்டான ஒரு கன்று வச்சிருக்கிறான். இஓ டபுள் பேரலுக்கு அடுத்து உள்ள ஒரு கன்று, அது ஈக்குவலான கன்றுன்னு கூட சொல்லலாம். அது வந்து நிறைய காசு கொடுத்து எடுக்கிற ஒரு டபுள் பேரில், அந்த டபுள் பேரில் வந்து இது முன்னாடி நிற்க முடியல, இது ட்ரகான் முன்னாடி நிற்க முடியல. ஆனால் நான் இப்போ ட்ரகானை தூக்கி போட்டுட்டு டபுள் பேரில் எடுக்கிறேன். ஐயோ இப்போ ட்ரகான் அந்த அதுக்கு மட்டும் மனசு இருந்துச்சுன்னா என்னென்ன நினைக்க உயிர் இருந்துச்சுனாடு. நான் தான் அந்த டபுள் பேரில் அவனை வச்சுருந்தவனே அடித்து தூக்கி போட்டு உனக்கு எடுத்து கொடுத்தா. அதாவது எப்பேற்கட்ட கன்று நம்மள்கிட்ட இருந்தாலுமே அதை யூஸ் பண்ணுற கையில் தான் இருக்குது. அவனை ஆப்போசிட்டில் வரவனை அடிக்கிறதும் அடிக்காமல் இருக்கிறதும் இப்போ என்னடா சொன்னாங்க மகிழ்ச்சி ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். நானே என்ன சொன்னேன் தெரியல, எங்கேயே ஆரம்பித்து எங்கேயே கொண்டு வந்துட்டேன். 4 இருக்கானுங்க, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் கொடுத்துட்டேன். காரில் 2 டேமேஜ் கொடுத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் பேர்லையும் போகிறத வந்து டவுன் பண்ணிட்டேன். இன்னொருத்தனையும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நம்ம டீம்மேட் வந்து டவுன் பண்ணிட்டாரு. ஸோ 2 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முடிச்சுட்டு எல்லாரையும் முடிச்சிட்டோமோ ஸ்குவாட் இப்போ தெரிலங்க, நிறைய லூட்டு கிடைக்குது. ஸோ ஓகே, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து பீக்குக்கு போவோம். பீக்குக்கு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடு வாங்கி போல இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா ஆடவே இல்லை, அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடி நம்மளுக்கு வந்து 1 கூட ஆட பண்ணுறாங்க. அது இவங்க கூட நிற்கும் போது மற்ற நேரத்தில் நம்மளுக்கு எப்படியோ கில்லு வந்துடுது, கூட நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கில்லு வரதே பெரிய விஷயமா இருக்குது. ஐயோ இவன் வந்து வேற ஒருத்தன் அடிச்சு டவுன் ஆகும் தான், அந்த ஒரு ஓசிக்கலையாவது நம்ம எடுக்கலாம்னு பார்த்தா நமக்கு முன்னாடி முந்தி நம்ம டீம்மேட் அந்த கில்லை எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ எத்தனை பேர் இருக்கானுங்க கரெக்டான ஒரு 10? இல்லை நான் வந்து சோலோ ஸ்குவாட் நினைப்பில் இருக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 6 பேர் தான் இருக்கிறானுங்க. மேட்ச் முடிஞ்சிச்சு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் மேட்ச் முடியலை. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க பாருங்களேன். இப்போ நான் ஒரு ஆள் தான் மிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுவும் நான் செத்து திரும்ப ஒரு ஆள் தான் மிஞ்சிருப்பேன்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த இப்போ நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இப்போ 2 நாங்கள் செத்து போயிட்டோம். ஒருத்தன் முன்னாடி நிற்கிறான், அவன் அடிக்க போகலான்னு பார்க்கும்போது பின்னாடி எந்த கண்ணு வச்சு அடித்தானே தெரில. M249XR இல்லை க்ரோஸாக்ஸான்னு தெரில, நான் சரியாக கவனிக்கலை. ஆமாம், நம்ம தானே க்ரோஸாக்ஸ் வச்சுருந்தோம், நம்மளா வச்சுருந்தோம். எதையுமே ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை. இன்னத்துக்கு தான் நீ வீடியோ பேச வர்ற,
அப்படின்னு கேட்காதீங்க. அது ஒரு ஒரு சில நேரத்தில் கண்டுக்கிறது இல்லை நம்மகிட்ட என்ன இருக்குது எது இருக்குன்ட்டு அவசரத்தில். ஏன்னா இப்போ வந்து நம்ம சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்து வீடியோ பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ எப்போ அப்லோட் ஆகணும் கூட எனக்கு தெரியாது. இங்கே ஒருத்தன் சோலோ டயர் போட்டிருந்தான், அவனே வந்து அழுத்தி பிடிச்சிட்டு அவன் ஃபோர்த்தில் வச்சு வச்சுருக்காங்க பைப்பில். அதனால தான் ஆளோட சோலியை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆயிடுச்சு. நானே என்னடாவே அடிக்க முடியலையே, நம்மளை அடிச்சிடணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து அவன்கிட்ட இருந்த அந்த வெஸ்ட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி இப்போ நான் என்ன சொல்லிருந்தேன், இந்த வீடியோ எப்போ அப்லோட் ஆகணும் கூட எனக்கு தெரில. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு கொடுக்குறத, ரெண்டு நாள் கொடுக்குறத ஒழுங்காக கொடுக்கல, இந்த ஒரு வீடியோ வந்து ஒழுங்காக அவங்களுக்கு கொடுத்துருவோம், அவங்க பார்த்துட்டு அடுத்த. இப்போ நம்ம இந்த வீடியோவுமே வந்து நேற்று வீடியோ நான் ஒழுங்காக கொடுக்க கிடையாது, இந்த வீடியோவும் ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த நாள் வீடியோ பார்க்க வர மாட்டேங்குது நல்லாவே தெரியும். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்களே கடுப்பாயிருவாங்க ஒரு சில நேரத்துலலாம். அதனால பார்த்தீங்கன்னா வந்து வந்து கொடுக்குறத ஒழுங்காக கொடுப்போம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு கூட நம்மளை வந்து போக போக வந்து பிடிக்காம போயிருவோம், என்ன அப்படியே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து சிறப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல பேசிடுவோம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேசிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தூங்கிட்டு தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வயலில் வேறு ஒருத்தான் விளாண்டுருக்கிறேன், நம்ம தான் போயிட்டு இந்த வேடிங்கிற வீடியோ பேசி அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு நம்ம ரேங்க் பூசிங்க ஆரம்பிக்க வேண்டியதான். வீடியோ வரையும் உட்காந்து விளாண்டுட்டு ரெண்டு நாளாக மூணு நாளாக மூணு நாளுக்குள்ளே கிராண்ட் மாஸ்டர் போயிட்டு ரீஜன் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நிறைய பேர் நம்ம வந்து கடுப்பேற்றிட்டாங்க. இப்போ முளைச்ச குஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்கிட்ட வந்து சீனை போட்டுச்சு கிராண்ட் மாஸ்டரில் இருக்கிறோம் அப்படிங்கிற இதில் வேலை இருக்கு. அதெல்லாம் எதுவும் சொல்லுவாங்க, இன்வைட் பண்ணால் ரிஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட், ஜாயின்ஸ் கொடுத்தா கேன்சல் கேன்சல் கேன்சல். இப்போ என்ன மயிருக்கு தாண்டா ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்கீங்கன்னு நான் தூக்கி விட்டேன். இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த சுச்சுவேஷனை ஒரு மெசேஜில் நம்ம மெசேஜ் பண்ணுறோம், வாண்டடாக போயிட்டு ப்ரோ கண்டென்ட் எடுக்கலாமா அப்படின்னு. அதை வந்து கண்டென்ட் எடுக்கலாம் வாங்க ப்ரோ கூப்பிடும்போது இல்லை ப்ரோ வேலை இருக்குது, இல்லை ப்ரோ எனக்கு ஸ்குவாட் இருக்குது, என் ஸ்குவாட் கூட ப்ளே பண்ணுறேன்னு சொல்லலாம். எதுவுமே இல்லை, ஓவா மண்டகத்தில் தெரியுது ஏண்டா நான் போகாத கிராண்ட் மாஸ்டராடா சரி பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து நம்ம முடிஞ்சால் அதிக பாயிண்ட் போயிட்டு எவ்வளோ பாயிண்ட் போகலான்னு தெரியல, போக முடிஞ்ச அளவு பாயிண்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளே வந்து கிராண்ட் மாஸ்டர்லேருந்து வீடியோ போடுவோம். இந்த ரெண்டு சீசன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து அசிங்கப்பட்டோம், இதுக்கப்புறம் எவனையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ தொட முடியுது, கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பை கைஸ், போயிட்டு வரேன். சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க வீடியோவும் பாருங்க.